எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஆம்புலன்ஸை பற்றி தான். ஒரு ஆக்சிடெண்ட்டாக நினச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்ம கால் பண்ண போகிறது வந்து ஆம்புலன்ஸுக்கு மட்டும்தான் இருக்கும். அதேமாதிரி சென்னை மாதிரி ஒரு ஹைலி பாப்புலேட்டட் சிட்டி ஒரு ஏரியாவில் நம்ம இருப்போனால் கண்டிப்பாக ஒரு ஹாஃப் அன் அவருக்கும் ஒரு ஆம்புலன்ஸ் நம்மளை க்ராஸ் பண்ணி போய்கிட்டே தான் இருக்கும். சரி, அந்த ஆம்புலன்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பேஷண்ட்டு எவ்வளோ க்ரிட்டிக்கலாக இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஒரு சைலன்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அது என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட் ஒன், நம்ம எப்போதுமே நம்ம கேட்குற சவுண்ட் இதாக தான் இருக்கும். ஒரு வேவிங் சவுண்டு, இது பேர். இதை கேளுங்க. நெக்ஸ்ட், அடுத்தது ஹெல்பிங் சவுண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னா, ஒரு கொஞ்சம் அந்த பேஷண்ட் கொஞ்சம் க்ரிட்டிக்கலாக இருக்காங்க, கொஞ்சம் சீக்கிரம் வழி விடுங்க அப்படின்னு சொல்கிறது இண்டிகேட் பண்ணுறதுக்காக தான் இந்த சவுண்டு யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, தென் எவ்வளோ பெரிய விஐபியாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் எங்களுக்கு வழி விட்டிங்கன்னா நாங்கள் போயிடுவோம் அப்படின்னு ஒரு கைண்டாக சொல்கிறதுக்காக தான் இந்த சவுண்டு யூஸ் பண்ணுறாங்க. ஓகே தென், இப்போ நம்ம அடுத்தது என்ன சொல்கிறோன்னா, மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் பயங்கரமாக ஒரு ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா அதுக்காக நவுடுறாங்க, எல்லாருமே ரியாக்ட் பண்ணுறாங்க. இது வந்து நம்ம பெருமைப்படுற விஷயம்தான். ஒருத்தர் இப்படி இந்த ஆம்புலன்ஸ் வந்தால் நவுறணும்னு நினச்சா இது சாத்தியமே இருக்காது. ஒரு டிராஃபிக்கில் எல்லாருமே, நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் எல்லாத்துக்குமே ஒரு இந்த நினைப்பு இருக்கனால தான் நம்ம இவ்வளோ சீக்கிரமாக ரியாக்ட் பண்ணுறோம், நகர்றோம், எல்லாம் பண்ணுறோம். இந்த ஒரு குட்டி குட்டி மாதிரி இன்ஃபர்மேஷனை கற்றுக்க தெரிஞ்சுக்க எங்கள் சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுறேங்க. நன்றி, வணக்கம்.